ஓகே, குட் மார்னிங் சிஸ்டர்ஸ். குட் மார்னிங் சார். ஸோ நம்ம ஹெட் அண்ட் நெக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ தொராக்ஸ்லேயும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அப்டமன்லேயும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாத பெல்விஸ்லேயும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பாதி முடித்தது எல்லாமே நம்ம அடுத்த சாப்டர்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாபிக் எடுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல், உலகத்தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன்லேருந்து நம்ம இன்னைக்கு அப்பர் லிம்புக்குள்ளே போக போகிறோம், கைகள். ஸோ இது வந்து நம்ம இப்போது அப்பர் லிம்புக்குள்ளே போக போகிறோம். அப்பர் லிம் அல்லது பிரேக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்கியல், ஆன்டி பிரேக்கியல். பிரேக்கியல்னா கை, ஆன்டி பிரேக்கியல்னா தி அதர் லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பிரேக்கியல், ஸோ பொதுவாக எல்லா உயிரினங்களுக்கும் இந்த லிம்ஸ்னு இருக்குது இல்லையா, லிம்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த லிம்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மனிதர்களில் அப்பர் லிம், லோவர் லிம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாக உயிரினங்கள் பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப், அதாவது ரொம்ப காட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் பார்த்திங்கன்னா நாலு காலில் நடக்குது. நம்மளும் ஒரு காலத்தில் நாலு காலில் நடந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எழ ஆரம்பித்தோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எழுச்சி அடைய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மேன் பிகேம் பைபீடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபீடல், பைபீடல் அப்படின்னா இரண்டு கால்களால் மட்டும் நடக்கக்கூடியவங்க. அதனால தான் சைக்கிளில் பெடல் அப்படின்னு சொல்கிறோம். காலை மிதிக்கிறதுனால அது பேர் பெடல். அந்த வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபீடல், கால்களால். பைபீடல்னால் இரண்டு கால்கள். சைக்கிளையும் நம்ம இரண்டு காலால் மிதிக்கிறதுனால அதை பெடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெல்லிங் வந்து PEDAL. ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் லிம்புக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம். அப்பர் லிம்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம கான்செப்ஷுவல் ஓவர் வியூ, ஸோ கிரேஸ் அனாட்டமியோட ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளுக்குள்ளே அனாட்டமி உள்ள போன்ஸு, அதுக்கப்புறம் மேலே மசில்ஸு, மெம்பரன்ஸு, ஃபேஷியா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தி மெல்ல மெல்ல அதோடைய பிளட் சப்ளை. ஒரு அனாட்டமி அப்படின்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய போன்ஸ் என்னென்ன எலும்புகள் அங்கே பங்கேற்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த போன்ஸை எந்த மாதிரியான மசில்ஸ் கொண்டு இணைக்கப்படுது, அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான பிளட் சப்ளை, யார் வந்து ரத்த ஓட்டம் கொடுக்குறாங்க, அந்த பயன்படுத்தின ரத்தம் யார் வந்து வீனஸ் ட்ரைனேஜ், ஆர்டீரியல் சப்ளை, வீனஸ் ட்ரைனேஜ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஆர்ட்ரி வந்து சப்ளை செய்கிறதாகவும், வெயின் வந்து ட்ரெயின் பண்ணுறதாகவும். ட்ரைனேஜ்னால் நம்ம என்ன சொல்கிறோம், செப்டிக் டேங்க் தானே சொல்கிறோம், ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ அசுத்த ரத்தம் வரதை வந்து ட்ரைனேஜ்னு சொல்கிறோம். இனர்வேஷன் அப்படின்னா கரண்ட் சப்ளை, அதுக்கு வந்து செயல் உணர்ச்சியும் தொடு உணர்ச்சியும் யார் தராங்க அப்படிங்கிறத அடிக்கடி நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். செயல் உணர்ச்சி அப்படின்னா சென்சரி பாத்வே, செயல் உணர்ச்சினா மோட்டார் பாத்வே, அதாவது நம்ம செய்கிறது ஃபங்க்ஷன், கையை ஃப்ளெக்ஸ் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, அது மாதிரி. அதே மாதிரி தொடு உணர்ச்சினா சென்சரி பாத்வே அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சர்ஃபேஸ் லேண்ட்மார்க்ஸ், இப்போ எப்படி நம்ம முகத்தில் வந்து இது வந்து நேசியான், இது ப்ரொசீரஸ் இருக்கிற இடம், இந்த மென்டல் ரீஜன், இது மேண்டிபிள், ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள், காங்கா, அது மாதிரி நம்ம ஃப்ராங்கட்ஸ் லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அப்பர் லிம்ப்லேயும் சில அனாட்டமிக்கல் லேண்ட்மார்க்ஸ் நம்ம பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா, லேண்ட்மார்க்ஸ் எதுக்குன்னா, ஏதாவது நம்ம ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், ரிங் பிளாக் கொடுக்க போகிறோம்னா அங்கே என்ன நரம்புகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காம்பனன்ட் பார்ட்ஸு, ரீஜனல் அனாட்டமி, என்னென்ன ஜாயிண்ட்ஸ் இன்வால்வ்டு. ஏன்னா அப்பர் லிம்ப்னு வந்தாலே அடுத்து ஜாயிண்ட் வர ஆரம்பிச்சிருது. ஜாயிண்ட்னா பூட்டுகள். ஸோ அப்போது என்ன மாதிரியான ஜாயிண்ட்ஸு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஃபிக்ஸட் ஜாயிண்ட், என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஆக்சிலா, ஆக்சிலா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த அப்பர் லிம்பை நம்ம பாடியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு சங்கமிக்கிற இடம். ஸோ அதில் தான் முக்கியமான ஸ்ட்ரக்சர்கள் போயிட்டு வரும். அதாவது வேன் ஸ்ட்ரக்சர், வெயின், ஆர்ட்ரி, நர்வ், மூணுமே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் இருக்கும், அதனால் அக்கிளில் வந்து லிம்ஃப் நோட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதனால தான் கட்டவரலில் நம்ம நகை சுற்றி வந்தால் கூட நமக்கு அக்கிளில் நெறி கட்டுது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபோராம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோராம், ஹேண்டு, ஹேண்டை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரெயினில் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், மூளையோட செயல்திறனில் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை பெறுறது வந்து நம்மளுடைய முகமும் நம்மளுடைய கை, உள்ளங்கை, நம்மளுடைய ஹேண்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கான்செப்ஷுவல் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய அப்பர் லிம், இதுதான் நம்மளுடைய அப்பர் லிம்.
ஒரு காலத்தில் நம்மளுடைய சிறகு காலாக இருந்தது. மனிதர்கள் பறந்து கொண்டிருந்த காலத்தில் மனிதர்களும் ஒரு நாள் பறந்துட்டு தான் இருந்தாங்க. மனிதர்கள் இப்போ உயிரினத்தை வந்து நம்ம ஒரு சிலதாக நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து கடல் வாழ் உயிரினங்கள், மீன் அது மாதிரி இது. அதே மாதிரி நிலம் வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் நிலம் வாழ், கடலையும் வாழ்வாங்க நிலத்துலேயும் வாழ்வாங்க, ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்ஃபிபியன்ஸ் யார், ஆம்ஃபிபியன்ஸ் சொல்கிறோம் ஃப்ராக்ஸு, தவளை அந்த மாதிரி, க்ராக்கடைல், டர்ட்டில், ஆமை இதெல்லாமே ஆம்ஃபிபியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் வரலாறையும் கொஞ்சம் ஜுவாலஜியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மனிதர்கள் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னுடைய இறக்கைகளாக செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த கைகள் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான உயிரினங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஒத்துப்போகும். நீங்கள் ஒரு கோழியை பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு பூனையை பார்த்தாலும் சரி, ஒரு ஆடை பார்த்தாலும் சரி, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகும். அதனால தான் இனிமேல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட போகிறவங்களாம் இது எந்த எலும்பாக இருக்கும், நம்ம கடிக்கிற எலும்பு எந்த எலும்பாக இருக்கும், அப்பர் லிம்ப் எலும்பா லோவர் லிம்ப் எலும்பா, அப்பர் லிம்பில் ஃபோராமா ஆமா அப்படிங்கிறத வந்து இனிமேல் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சில நம்ம சிக்கனில் சில எலும்பு கடிக்கும் போது ரெண்டு எலும்பு வரும், மேலே ஒரு எலும்பு கீழே ஒரு எலும்பு, நிறைய கொழுப்பு படர்ந்து இருக்கும், அது வந்து இந்த இடம். சிக்கனில் ஒரு முனையான ஒரு பகுதி இருக்கும், ஒரு முக்கோண மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க, ரொம்ப கொழுப்பு படர்ந்துருக்கும், உள்ள சின்ன சின்ன குட்டி எலும்பு இருக்கும், நீங்கள் கடித்து துப்பிட்டுருப்பீங்க, அது வந்து ரிஸ்ட்டு. ஒரே ஒரு எலும்பு இருக்கும், கொஞ்சம் கடினமான சதைகளோட ஒரு எலும்பு இருக்கும், ஒரு லெக் பீஸ் மாதிரி இருக்கும், அது வந்து ஆம். அதே மாதிரி காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெக் பீஸ் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃபீமர். அதுக்கும் கீழே ரெண்டு எலும்பு இருக்கும் காலில், அது வந்து டிபியா ஃபிபுலா. கீழே இருக்கிறது கால் வந்து கோழியோட கால்கள் நம்ம பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. ஸோ பெரும்பாலான பறவைகளும் சரி மனிதர்களும் சரி இந்த அடிப்படை அமைப்பு ஃபாலோ செய்யப்படுது. இந்த பறவைகளுக்கு உடனே வேறு மாதிரி இருக்கும், அங்கே வந்து வட்ட வட்டமாக இருக்கும் எலும்பு, அங்கே வந்து சதுரமாக இருக்கும், அங்கே வந்து பத்து எலும்பு இருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை செய்துக்காதீங்க. பொதுவாக அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பாலூட்டிகளுக்கு, பறவைகளுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ செய்யப்படும். ஹெட்டு, தொராக்ஸ், அப்டமன், அப்பர் லிம், லோவர் லிம், அப்பர் லிம் லோவர் லிம் ஆக இணைத்தையும் சேர்த்து வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்பண்டேஜஸ், என்ன சொல்கிறோம் அப்பண்டேஜஸ், ஓகேவா? என்னது எங்க சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ இந்த அப்பர் லிம் எங்க துவங்குது அப்படின்னா இந்த ஆக்சிலால துவங்கி இந்த ஹேண்ட்ல வந்து முடிய போகுது. இந்த உலகத்தில் பெரும்பாலும் நம்ம அனைத்து செயல்களும் நம்மளுடைய கைகளை வைத்து தான் செய்ய போகிறோம். அதனால கவனமாக இந்த கைகள் எப்படி செயல்படுது, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நெக்கு, இது ஆக்சிலா, இது ஷோல்டர், இது வந்து தோள்பட்டை அப்படின்னு சொல்கிறோம் ஷோல்டர். இது ஆம், மேலே இருக்கிறது ஆம், கீழே இருக்கிறது ஃபோர் ஆம், ஆம்க்கு முன்னாடி இருக்கிறதுனால ஃபோர் ஆம். இது எல்போ ஜாயிண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஃபோசா பேர் கியூபிட்டல் ஃபோசா, இது பேர் ரிஸ்ட்டு. ரிஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான படைப்பு. இந்த இங்கெல்லாம் ரெண்டு எலும்பு ஒரு எலும்பு இருக்கிறதுனால ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன் அவ்வளோதான் இருக்கும். அதிகபட்சம் என்னது, ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ப்ரொனேஷன், சுப்பினேஷன், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எல்லோரும் பண்ணுங்கள் பார்க்கலாம், உங்கள் கையை நீட்டிக்குங்க. ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ஸோ யாராவது ஒருத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு. ஸோ உங்களுடைய ஆம் எது, இதுதான் உங்களுடைய ஆம், இது ஃபோர் ஆம் கியூபிட்டல் ஃபோசா, ரிஸ்ட்டு, இது ஹேண்டு. இதை கையின்னு சொல்லக்கூடாது, இதை கை, இது ஹேண்டுன்னு சொல்லக்கூடாது, இது ஆம். இது என்னது ஆம், நம்ம இந்த பெரும்பாலான தடுப்பூசிகள் எல்லாம் போடக்கூடிய இடம் வந்து ஆம், இது ஃபோர் ஆம். பெரும்பாலும் நீங்கள் பச்சை குத்துறது, இந்த சூசைட் அட்டம் பண்ணுறது, சிகரெட்டில் சூடு வச்சுக்கிறது, பெரும்பாலான இடத்த நீங்கள் மனவேதனையில் இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் இதுதான். பெரும்பாலான இந்த மாதிரி தற்கொலை முயற்சிகள் செய்பவர்கள் இந்த கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இடத்துல பிளேடில் கட் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா இடது கையில் இருக்கும். டாக்டர் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காமன் சென்ஸ் வேணும். வலது கை பயன்படுத்துவங்க அவங்களுடைய இடது கையை வச்சு வலது கையை வெட்டிக்க மாட்டாங்க, வலது கையை வச்சு தான்
இடது கையை வெட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தழும்புகள் பார்த்தா அவங்க மன பலவீனமானவர்கள் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிடலாம். அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் எடை போட்டுக்கலாம். அவங்கள எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வட்டமான வடுகள் இங்கே இருந்தது அப்படின்னா வந்து அது சிகரெட்டினால் சூடு வைக்கப்பட்ட வடுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை குத்தி இருந்து அவங்கள மறக்கணுன்னொடனே அதில் அப்படியே வந்து டேட்டு ரிமூவல் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பார்க்கும் பொழுதே ஏன்னா டபிள்யூஹெச்ஓ டிஃபைன்ஸ் ஹெல்த் அஸ் ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் வெல்பீயிங். ஒருத்தர் உடலில் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் அவங்க ஆரோக்கியமானவங்க கிடையாது, மனதிலையும் ஆரோக்கியமாக இருக்கணும், அடுத்தவங்களோட பழக தெரியணும். வாங்க உட்காருங்க, காபி சாப்பிடுங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு உபசரிப்பு, அது பேர் சோசியல் வெல்பீயிங். பார்த்தோன்னே மூஞ்ச திருப்பின்னு போகிறது, அவங்க கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதான் நான் கம்முன்னு இருந்தேன், வாய் இருக்குல்ல நம்ம பேசணும். ஸோ பேச பழகுபவர்கள், நல்லா பேச தெரிஞ்சவர்கள் சோசியல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, உலக சுகாதாரத்துறை டபிள்யூஹெச்ஓ டிஃபைன்ஸ் ஹெல்த் ஆஸ், நான் சொல்கிற வரிகள் அப்படியே சொல்லணும், டபிள்யூஹெச்ஓ டிஃபைன்ஸ் ஹெல்த் ஆஸ் ஃபிசிக்கல் மென்டல் சோசியல் வெல்பீயிங், அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கையை நீட்டுங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் கையை நீட்டினதில் நம்ம ஒரு கையை வச்சு இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிப்போம். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க டாக்டர் கையை நீட்டி பார்த்தோன்னே அவர் உடனே நாடி துடிப்பு பார்க்க போகிறாருன்னு. நாடி துடிப்புலாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த ஆள் எந்த மாதிரி ஆள், பலவீனமான ஆளா இல்லை ஒரு அதே வந்து ஜிம்லாம் போனவங்கள பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் தசைகள், இது என்ன தசைகள்லாம் பார்க்கலாம். அப்புறம் சமீபத்தில் எடை போட்டிருக்காங்க, ஆள் முன்னாடி ஒல்லியாக தான் இருந்தாங்க, இப்போ தான் எடை போட்டிருக்காங்க, ஒரு ரீசெண்டாக ஒரு 4 கிலோ 5 கிலோ ஏறி இருக்காங்கன்னா இங்கெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் விரிசல்கள் நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் பிறப்புலேயே நான் குண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ப முடியாது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குதுன்னா சமீபத்தில் எடை ஏறி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கெல்லாம் 2 எலும்பு இருக்குது, இங்கே உங்களுக்கு தெரியும் கட்டை விரலை சுற்றி வர்றது ரேடியஸ், சுண்டு விரலில் பக்கத்தில் வர்றது அல்னா, இது வந்து ஹியூமரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கெல்லாம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன் பார்க்குறோம், ஆம் ஆம் சப்ஜெக்டோட அகம் பாருங்க, ஃப்ளெக்ஷன், சத்தமாக சொல்லுங்க, ஃப்ளெக்ஷன் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். ஸோ மடக்கி போகிறது, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஃப்ளெக்சிபிள், அவங்க அடுத்தவங்களோட ஒத்து போவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். கையை நீட்டுறது எக்ஸ்டெண்ட், எக்ஸ்டெண்ட்னா நீட்டுறது, இது வரைக்கும் வயர் பத்தலை அது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொண்டு வாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் லீவை, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஊருக்கு 10 நாள் லீவ் எடுக்கிறவங்கலாம் அடுத்த வாரம் நான் வரல, காது குத்து இருக்கு எங்கள் ஊரில், எங்கள் பாட்டி ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படிலாம் சொல்பவர்கள் லீவை எக்ஸ்டெண்ட் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, லீவை எக்ஸ்டெண்ட் செய்கிறாங்க, எக்ஸ்டென்ஷன். இது ப்ரொனேஷன், இது ப்ரொனேஷன், இது சுப்பினேஷன், இது ப்ரொனேஷன், இது சுப்பினேஷன். ஸோ அங்கே அத்தனை எலும்புகள் இருக்கும் பொழுது இந்த ரிஸ்டில் மட்டும் இங்கே 2, இங்கே 1 தான், இங்கே மட்டும் 8 எலும்புகள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்குன்னா கூழாங்கல் ஒரு பைக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு கையே வராதுன்பாங்க வரைகிறதுக்கு, இல்லை சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வரைய வராது, பழக்கப்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம், பழக்கப்படுத்தல. அதில் இருக்கிற 8 எலும்புகள் கையை ரிஸ்டை ரொட்டேட் பண்ணலாம் 360 டிகிரிஸில், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன், ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அது மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் நம்ம கைகளில் இருக்குது. அதனால் இந்த கையை வச்சு நம்ம உலகத்தையே ஆளலாம். அதனால் இந்த கைகள் மிகவும் வலிமையான கைகள், இதை நல்லா நம்ம நல்ல விஷயங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி தீமையான விஷயங்களை பயன்படுத்துறதுக்கும் இது மிகவும் வலிமையான கைங்கிறதுனால தான் நம்ம கொலைகளையும் நம்ம பார்க்குறோம், செயின் அறுப்பு கொலைகளையும் இந்த கைகளால் செய்கிறாங்க. இப்போ ஃபிங்கர்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, ஃபிங்கர்ஸை ஃப்ளெக்ஷன் பண்ணுறாங்க, ஃப்ளெக்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் நமக்காக கைகளை காட்டினார்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் பாருங்க, 8 எலும்புகள். இந்த எலும்புகளுக்கு பேர் இருக்கு, அதுக்கு எங்களுக்கு ஒரு நிமோனிக் சொல்லி கொடுத்தாங்க, ப்ளீஸ் ட்ரை லூஸ் ஷர்ட் டூ டைட் காண்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கான என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம உள்ளே பார்க்கலாம். ஏன்னா 8 எலும்புகள் இருக்குது, ஒன்று சொன்னாலே நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கிறது
கஷ்டம், அந்த எட்டு எலும்புகள் எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம், அதை பற்றி தான் நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கே நம்ம பார்க்குறது மெட்டாகார்பல், அப்புறம் நம்ம பார்க்குறது ஃபேலிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த சில இடங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 608 ஃபிகர் நம்பர் 7.1 ஏரியாஸ் ஆஃப் டிரான்சிஷன் இன் தி அப்பர் லிம்ப், எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் மாறுபாடுகள் நடக்குது, எங்கெல்லாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பேர் எக்ஸிலா. சார் அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த கபாலத்தில் இந்த அக்கில்ல சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், ஆக்ஸில்லா சொல்லுங்க. இந்த இடத்துக்கு பேர் கியூபிட்டல். கையில் வெயின் பிளட்டு வென்ப்ளான் போட்டோம் சார், பல்ஜாய்ச்சு சார், இந்த இடங்கு எந்த இடம்னு பேர் சொல்ல தெரியணும். இந்த இடத்துக்கு பேர் கியூபிட்டல் ஃபோசா. இந்த இடத்துக்கு பேர் கார்பல் டனல். என்ன டனல்? கார்பல் டனல். இதுக்கு பேர் ஏன்னா கார்பல் போன்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஒரு டனல் அமைது, அதனால அதுக்கு பேர் கார்பல் டனல். ஸோ கைகள் செய்யும் செயல்களை நம்ம பார்க்கலாம். அப்டக்ஷன் சப்ஜெக்ட். ஸோ இப்போ சப்ஜெக்ட் நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. இப்போது மூமெண்ட்ஸ் ஆர் தி ஸ்காப்புலா, மூமெண்ட்ஸ் ஆர் தி ஸ்கேப்புலா. ஸ்கேப்புலாங்கிறது இந்த தோல் சப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்களா இல்லையா, தோல் சப்பையில் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஸ்கேப்புலால என்ன மூமெண்ட்ஸ்லாம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது அப்டக்ஷன் சப்ஜெக்ட், இது அப்டக்ஷன், இது அடக்ஷன், இது அடக்ஷன், இது வந்து அப்டக்ஷன் அடக்ஷன், இது ப்ரொட்ராக்ஷன், இது கை இப்படி வைத்துக்கணும், இது ப்ரொட்ராக்ஷன், இது ரிட்ராக்ஷன், இது ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன். ஸோ ப்ரொட்ராக்ட் அப்படின்னா முன்னாடி போகிறது, ரிட்ராக்ட்னா வலிக்கிறது அப்படின்றது பேர். ஸோ அதை நம்ம இந்த டயக்ராமில் அழகாக பார்க்குறோம். கைகளை வெளியே வீசுவது அப்டக்ஷன், உள்ளே அடக்கி வாசிப்பது அடக்ஷன், பின்னாடி இழுக்கிறது ப்ரொட்ராக்ஷன், முன்னாடி நீட்டுறது பின்னாடி நீட்டுறது ரிட்ராக்ஷன், முன்னாடி நீட்டுறது ப்ரொட்ராக்ஷன். அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்ம் அட் க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சயின்டிஃபிக் நேம் என்னென்னா க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். ஹியூமரல் ஏன்னா ஹியூமரஸ் போன், க்ளீனம் அதாவது ஸ்கேப்புலாவை மீன் பண்ணுறதுனால க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாயிண்ட்டில் என்ன நம்ம பார்க்குறோன்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்ரல் ரொட்டேஷன். மீடியல் ரொட்டேஷனாக உள்ளே போகிறது, லேட்ரல் ரொட்டேஷனாக உடம்புக்கு வெளியே போகிறது. அதே மாதிரி மூமெண்ட்ஸ் ஆர் தி ஃபோர் ஆர்ம், நம்மளுடைய ஃபோர் ஆர்ம் என்னென்ன வரும், ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன், சுப்பினேஷன், ப்ரொனேஷன், அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். கைகளில் என்னென்ன மூமெண்ட்ஸ், கை அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கை, நம்மளுடைய உள்ளங்கை, அதில் என்னென்ன பார்க்குறோம், இது அப்டக்ஷன், அடக்ஷன், ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ரொட்டேஷன். பண்ணுறோமா இல்லையா, பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அடக்ஷன், அடக்ஷன்னா உள்ளே வர்றது தான் அடக்ஷன், உள்ளே வர்றது தான் அடக்ஷன், அப்டக்ஷன் வெளியே நீட்டுறது அப்டக்ஷன், அப்புறம் இது வந்து ரொட்டேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விரல்கள், நம்மளுடைய விரல்கள், விரல்களில் பார்த்திங்கன்னா இது ஃப்ளெக்ஷன், இது எக்ஸ்டென்ஷன், இது இப்போ ஒரு விரல் இருக்குன்னா இது அப்டக்ஷன், ஒரு ஒரு விரலுக்கும் தனித்தனியாக இருக்குது, அப்டக்ஷன் அடக்ஷன், அப்டக்ஷன் அடக்ஷன், ஓகேவா. கையோட மிட்லைன் எதில் பாஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய நடுவிரலில் தான் நம்மளுடைய மிட்லைன் பாஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம அப்டக்ஷன் அடக்ஷன் சொல்லுவோம். இன் ரிங் ஃபிங்கருக்கு இது அப்டக்ஷன், இது அடக்ஷன், ரிங் ஃபிங்கருக்கு இது அப்டக்ஷன், இது அடக்ஷன். இப்போ பாருங்கள், ரிங் ஃபிங்கர் வெளியே போகுது, இதுவும் வெளியே போகுது இல்லையா, ஆனால் இதில் இது அப்டக்ஷன், இதுக்கு இது அப்டக்ஷன். ஸோ இதை மையம் வச்சு தான் நம்ம சொல்லணும், மிடில் ஃபிங்கரை மையம் வச்சு தான். ஸோ கைகளை நம்மளுடைய அப்பர் லிம்பில் நமக்கு பயன்படுத்தக்கூடிய தசைகளை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஸ்கேப்புலா, ஹியூமரஸ், கிளாவிக்கல் அங்கே ஏற்படக்கூடிய சதைகள் என்னென்ன சதைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ட்ரெபீசியஸ் நம்மளுடைய தோல்பட்டை, நம்மளுடைய தோல்பட்டை இங்கே தொட்டு பாருங்கள், கட்டியாக இந்த ரதம்லாம் அந்த தேர்லாம் இழுக்கும்போது சாமி நைட்டில் பள்ளி ஆடுறதுக்காக தோலில் பல்லாக்கு தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அது எதில் வைப்பாங்க, அந்த நாலு கம்புகளை அந்த நம்ம தோல்பட்டையில், இல்லாட்டி மனிதரோட இறுதி பயணத்தில் அந்த அந்த
நம்மளுடைய இறுதி பயணத்தில் நம்மளை தூக்கிட்டு போகிறவங்க எதில் தூக்கிட்டு போவாங்க? நம்மளுடைய தோல் பட்டையில் தூக்கிட்டு போவாங்க. அதனால் தோல் கொடுப்பவன் தோழன், தோல் கொடுப்பவன் தோழன். ஸோ அதை சொன்னாங்க. ஸோ அந்த தோல் கொடுப்பவன் தோழனுக்கு தசைகள் யார் தராங்க? ட்ரெப்பீசியஸ். யார் தராங்க? ட்ரெப்பீசியஸ். அப்புறம் அங்கேயே இன்னொரு தசை இருக்குது, ராம்பாய்டு மைனர், ராம்பாய்டு மேஜர். இது ட்ரெப்பீசியஸ், இது ராம்பாய்டு மைனர், இது ராம்பாய்டு மேஜர். இது லட்டிஸ்மஸ் டார்சை. இது பேர் லட்டிஸ்மஸ் டார்சை. அதனால தான் ஜிம் போகிறவங்கலாம் சொல்லுவாங்க, லாட்ஸே எனக்கு வளரலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரியல. கொஞ்சம் பாய்ஸ் கூட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், இல்லை பாய்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஜிம்முக்கு போனால் இந்த லாட்ஸ் வளரணும்னு சொல்லுவாங்க. லாட்ஸ்னால் நம்மளுடைய இந்த அல்லுக்கு பின்னாடி இருக்கிறது, இந்த அல்லெல்லாம் தூக்கி தூக்கி போடுதுன்றாங்கல்ல, அந்த அல்லுக்கு பின்னாடி இருக்கிறது லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் எதுலேருந்து அது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்டிஸ்மஸ் டார்சை. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், டார்சை. அடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, முன்னாடி பெக்டோராலிஸ் மேஜர், பெக்டோராலிஸ் மைனர் அப்படிங்கிற தசைகளையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் டீரிஸ் மேஜர், டெல்டாய்டு. நம்ம டெல்டாய்டு டெல்டாய்டு பார்த்துக்கோங்க எங்கே வரைக்கும் முடியுதுன்னு. ஹியூமரஸோட அப்பர் ஒன் தேர்ட்லேயே முடிஞ்சிருது, அதனால் டெல்டாய்டில் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தயவுசெய்து போடாதீங்க. ஸோ டெல்டாய்டு எங்கே முடியுது? ஸோ கையை வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ் ஃப்ளெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆம் இந்த உங்களுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டை ரிட்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆ ஸோ இப்படி தான் நான் இனிமேல் ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறேன். நீட்டுங்க மடக்குங்கன்னெலாம் பேசி பழகக்கூடாது. ஃப்ளெக்ஷன் பண்ணுங்கள், எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள், ப்ரொனேஷன் பண்ணுங்கள், சுப்பினேஷன் பண்ணுங்கள், ரிட்ராக்ஷன் பண்ணுங்கள், சரியா? அந்த மாதிரி நம்ம சொல்லி பழகணும். இது அக்ரோமியன் ப்ராசஸ். இங்கே வர்றது தான் டெல்டாய்டு. ஸோ டெல்டாயில் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு இங்கே போடக்கூடாது. உங்களுக்கு கைக்கு வசதி, அவங்க பேஷண்ட் சொல்லுவாங்க ஜாக்கெட் தூக்க முடியலம்மா, டைட்டு ஜாக்கெட்டுமா, டைட் சட்டமா, அங்கேயே போடுமா, எல்லாம் பார்க்குறாங்கம்மா. நோ, எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கன் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஒரு ரூமுக்கு கொண்டு போய் ஜாக்கெட்டை மேலேருந்து கீழே இறக்கி தான் டெல்டாய்ட் இன்ஜெக்ஷன் போடணும். ஸ்லீவை கொஞ்சம் தூக்குங்க, கொஞ்சம் தூக்குங்க, கொஞ்சம் தூக்குங்கன்னு நம்ம கெஞ்சி கேட்கக்கூடாது. ப்ளவுஸோட முதல் ரெண்டு பட்டனை எடுத்து ஜாக்கெட்டை கீழே இறக்குனா தான் டெல்டாய்டு தெரியும். மேலே ஸ்லீவையே தள்ளுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ வந்து தச்சு போடுறாங்களா போட்டு தைக்கிறாங்களா தெரியறதில்ல, அதனால் ஸ்லீவு பயங்கர டைட்டாக இருக்குது, அப்படியே தூக்க மாட்டின மாதிரி இருக்குது சில ட்ரெஸ்ஸுகள்லாம். அங்கே போயிட்டு நம்ம தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அதுக்கு மேலே துணி மேலேயே கூட ஊசி போட்டுடலாம், தப்பு கிடையாது. எனக்கு கேட்டால் தூக்க முடியல அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும்? பேஷண்ட்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும், தயவுசெய்து இங்கே வாங்கம்மா, ஸ்க்ரீன் போடுறோம், இங்கே வாங்க, நாங்கள் டோர் திறந்து இங்கே யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ளவுஸை கீழே இருக்குங்க, நான் ஊசி போடுறேன். அதனால் யாரும் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? இந்த சட்டை சட்டையோட கையை தூக்கக்கூடாது. ஸோ இங்கே டெல்டாய்டு எங்கே இருக்குது? ஸோ இது அக்ரோமியன் ப்ராசஸ். ஸோ டெல்டாய்டு இங்கேயே முடிஞ்சிருது. ஸோ டெல்டாய்டு இருக்கிற பகுதி இது தான். நீங்கள் ஐஎம்லாம் இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்சஸ் ஏற்படும், கையில் சீல் கோத்துரும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த பிரெஸ்ட் டிஷ்யூ. இந்த பிரெஸ்ட் டிஷ்யூட பகுதி என்னது? இது நிப்பிள், இது ஏரியோலா, ஃபேட்டி பேட் ஆஃப் டிஷ்யூ, இது வந்து ஆக்சிலரி டெய்ல் ஆஃப் ஸ்பென்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஹெட் அண்ட் நெக்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த போஸ்டீரியர் ட்ரையாங்கிள் வழியாக தான் பிரேக்கியல் பிளெக்சஸ் போகுது. ஸோ நம்ம கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்புகள் நமக்கு கைக்கு சப்ளை செய்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. சர்விக்கல் கார்ட் பிளெக்சஸ்லேருந்து C5, C6, C7, C8, T1 எல்லாமே வருது. அதை வந்து பிரேக்கியல் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரேக்கியல் பிளெக்சஸை யாருன்னு சொல்கிறோம்? C5, C6, C7, C8 அஞ்சுலேருந்து 8, அப்புறம் டீயில் 1. அதுக்கப்புறம் அந்த நர்வ்ஸ்க்கு என்னென்ன பேர்? இங்கே வந்து ஆன்டீரியர் ரேமை அப்படின்னு சொல்கிறோம். கழுத்துக்கு பக்கத்தில் என்ன? ஆன்டீரியர் ரேமை. ஸோ கழுத்தோடைய நரம்புகள் இந்த சர்விக்கல் கார்டு வழியாக வெளியே வருது, அங்கே அதுக்கு இடத்துக்கு பேர் ஆன்டீரியர் ரேமை. அந்த ஆன்டீரியர் ரேமையே அடுத்த பகுதியில் பிரேக்கியல் பிளெக்சஸ் அப்படின்னு பேர் வாங்குது. அதுக்கப்புறம் அது வந்து மஸ்குலோ குட்டேனியஸ் நர்வ் ஒரு பிரான்ச்சு, மீடியன் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ் அப்படின்னு மூணு பிரான்ச்சாக பிரியுது. என்னென்ன பிரான்ச்சாக புரியுது? ஆன்டீரியர் ரேமை, பிரேக்கியல் பிளெக்சஸ், எப்படி ஆர்ட்ரி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு பேர் எடுக்குதோ அதே நரம்புகள். இது வந்து ரூட்ஸ், இது வந்து வேர்கள். சர்விக்கல் கார்ட்லேருந்து ஒன்று ஒன்றா நரம்புகள் வெளியேறுது. அதில் C5, C6, C7, C8, T1 இந்த
அஞ்சும் சேர்ந்து என்ன சாவுது? ஆன்டீரியர் ரேமை, பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அது வந்து நாலு நர்வ்ஸாக கண்டினியூ ஆகுது. மஸ்குலோ குட்டேனியஸ் நர்வ், ரேடியல் நர்வ், மீடியல் நர்வ், அல்னார் நர்வ் அப்படின்னு கண்டினியூ ஆகுது. ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 618, ஃபிகர் நம்பர் 7.1, பேஜ் நம்பர் 617, ஃபிகர் நம்பர் 7.12, ஃபிகர் நம்பர் 7.13 அசைன்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கையோட தொடு உணர்ச்சியை யாரெல்லாம் சப்ளை பண்ணுறா, இதுக்கு பேர் இந்த டயக்ராம், இந்த மாதிரி டயக்ராமுக்கு பேர் டெர்மடோம். இது பேர் என்ன? டெர்மடோம். ஸோ இது போல் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க எங்கேயாவது அப்படின்னா இதுக்கு பேர் டெர்மடோம். டெர்மடோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த பகுதியான உடலுக்கு எந்த நரம்புகள் தொடு உணர்ச்சியை தருகிறார்கள், செயல் உணர்ச்சி இல்லை தொடு உணர்ச்சியை தருகிறார்கள், எங்கே தொட்டால் எங்கே ஷாக் அடிக்கும் எனக்கு தெரியுண்டா அப்படின்னு வில்லனோட டைலாகு பார்த்துருப்பீங்க. உன்னை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும்னு ஒன்று உடனே அந்த ஹீரோவோட அக்கா தங்கச்சி அம்மா ஆயா எல்லாரையும் கூட்ட வச்சு கட்டி போட்டு கரண்ட் சேரில் உட்கார வச்சு நம்ம பழைய விஜயகாந்த் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துருப்பீங்களா? பார்த்துல. அது மாதிரி எங்கே தொட்டால் எங்கே ஷாக் அடிக்கணும்னு தெரிகிற படம் பேர் தான் டெர்மடோம். ஆ, ஸோ நம்மளுடைய சுண்டு விரலை தொட்டால் அது C8, நம்மளுடைய ஆள்காட்டி விரலை தொட்டால் அது C7, நம்ம கட்ட விரலை தொட்டால் அது C6, அதே மாதிரி நம்மளுடைய இந்த தோள்பட்டையெல்லாம் C3, அந்த மாதிரி T2. இது மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கொஞ்சம் இதை நல்லா நீங்கள் சார்ட்டாக வரைஞ்சி ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் வரைஞ்சி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது கொப்பளம் வருது, அக்கி வருது அப்படின்னா எந்த டெர்மடோம் இன்வால்வ்டு அப்படிங்கிறத நம்ம அழகாக நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட்டாகவும் ஃபிகர் நம்பர் 7.15 A அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏவை வந்து நீங்கள் முடிஞ்சதுன்னா இதை சார்ட்டாகவும் வரைஞ்சி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போது நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன் அனாட்டமி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி தான். இரும்பு கம்பிகள் நம்மளுடைய எலும்புகளாகவும், செங்கல்கள் நம்மளுடைய தசைகளாகவும், அந்த தசைகள் அந்த செங்கலோடு இணைக்கிற சிமெண்ட்டை வந்து ஜவ்வுகளாகவும், சில இடத்துல அந்த ஜவ்வுகள் ரொம்ப டைட்டாக பிசைகிறதுக்கு லிகமெண்ட்ஸ், சில இடத்துல ரொம்ப விழாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சிமெண்ட் கொடுத்து பூசு வேலை செஞ்சுருப்பாள் லிகமெண்ட்ஸ், நல்ல தண்ணி கொண்டு போகிறவங்க ஆர்ட்ரி, கழிவு நீரை கொண்டு போகிறவங்க வெயின்ஸு, அந்த இடத்துக்கு கரண்ட் சப்ளை கொடுக்குறவங்க நர்வ்ஸு, லிம்ஃபேட்டிக்ஸுங்கிறவங்க ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற மாதிரி, அந்த இடத்துல ஏதாவது தேவையில்லாத ஊட்டச்சத்துக்கள், அதிகமான ஊட்டச்சத்துக்கள், எதிர்ப்பு சக்தி, போலீஸ் மாதிரி ஒரு பாதுகாவலன் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கரண்ட்டு சப்ளையை யார் தராங்க? அதனால தான் சில சமயம் நம்ம வந்து பஸ்லலாம் படுத்துக்கிட்டே போவோம், படுத்துக்கிட்டே போகும்போது கையே திமிர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது பேர் திமிர் பிடிக்கிறது கரெக்டு தான், தமிழில் நம்ம சொல்லும்போது அது போல் தான் நம்ம சொன்னால் தான் தெரியுது. அதுக்கு பேர் வந்து கம்ப்ரஷன் ஆஃப் தி நர்வ், நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகிறதுனால அந்த நர்வ் வந்து இன்ஜூர் ஆகிறதுனால டெம்பரவரி இன்ஜூரி ஆகும். அதனால தான் ஒரு பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சாட்டர்டே நைட் பால்சி. பால்சினா நரம்பு திமிர் பிடிக்கிறத தான் நம்ம பால்சின்னு சொல்கிறோம், அது டெம்பரவரி பர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம். இந்த சரக்கட்சி நைட்டு குப்புறப்படுத்துருவாங்க இல்லையா, சனிக்கிழமை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து எப்படி படுக்கிறாங்க, எங்கே படுக்கிறாங்க, சரி ரோட்டில் படுக்கிறாங்களா, வீட்டில் படுக்கிறாங்களா, நாய் கூட படுக்கிறாங்களா, மனைவி கூட படுக்கிறாங்களான்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. கண்ட மேனிக்கு ரோட்டில் படுத்துருப்பாங்க, காலையில் பார்த்தீங்கன்னா கை வராது. அதுக்கு பேர் தான் சாட்டர்டே நைட் பால்சி அப்படின்னு பேர் வச்சாங்க. சனிக்கிழமை தோறும் மது பழக்கம் இருப்பவர்களுக்கு இது போல் திங்கக்கிழமை காலையில் ஓபிக்கு வருவாங்க, எனக்கு கையே வரல, இந்த கையை இழுத்துக்குச்சு அப்படின்னா நம்ம கேட்கணும், சனிக்கிழமை இரவன்று நீங்கள் மது அருந்தினீர்களா அப்படின்னா ஆமாங்க ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மூலயமாக நம்ம டயக்னோசிஸை ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இது வந்து சாட்டர்டே நைட் பால்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இப்போ நர்வ்ஸோட பேர் என்னென்ன வருது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆன்டீரியர் ராமஸ், பிரேக்கியல் பிளெக்ஸஸ், மேலே இருக்கிறது பிரேக்கியல் பிளெக்ஸஸ், அது அப்படியே நாலு நரம்புகளாக மாறுது. மஸ்குலோ குட்டேனியஸ் நர்வ், மீடியன் நர்வ், ரேடியல் நர்வ், மீடியன் நர்வ், ரேடியல் நர்வ், மீடியன் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ்,
ஸோ அடுத்து இந்த நர்வ்ஸோட டெர்மட்டோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எங்கே தொட்டால் எங்கே உனக்கு ஷாக் அடிக்க எனக்கு தெரியும்டா அப்படின்னு பார்க்குற செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துக்கு பேர் ரேடியல் நர்வ். ஸோ சப்ஜெக்ட் கையை நீட்டுங்க. ஸோ சப்ஜெக்டோட கையை பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னர்வேஷன் கொடுக்கறது ரேடியல் நர்வ். இந்த இடம் T2, இந்த இடம் T1, இந்த இடம் அல்னா, இந்த இடம் ரேடியல் நர்வ். நமக்கு தெரியும் ஏன்னா இது ரேடியல் போனு இல்லையா, ஸோ மிஸ் ஆகாது. இது ரேடியஸ் போனு, இது அல்னா. ஸோ ரேடியல் நர்வ் இங்கே, அல்னார் நர்வ் இங்கே, மீடியன் நர்வ் இங்கே இருக்குது, மீடியன் நர்வ் இங்கே இருக்குது. ஸோ சில நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக சப்ஜெக்ட், தேங்க்யூ. ஸோ இந்த டெர்மட்டோமை நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 620, ஃபிகர் நம்பர் 7.16, ஏபி ரெண்டுத்தையும் வரீங்க. ஸோ கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் இதை சார்ட்டாகவும் செய்ய பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஃபென்டாஸ்டிக் டயக்ராம். ஸோ நம்மளுடைய கட்ட விரலில் ஒரு பாதி, மோதிர விரலில் ஒரு பாதி வரைக்கும் இருக்கிறது மீடியன் நர்வ். நல்லா பாருங்கள், கட்ட விரலில் ஒரு பாதி. ஸோ கட்ட விரல் பாருங்கள், மூணு பேர் கொடுக்குறாங்க கரண்ட்டை, மீடியன் நர்வ் கொடுக்குறாங்க, ரேடியல் நர்வ் கொடுக்குறாங்க, மஸ்குலர் குட்டேனியஸ் நர்வ் கொடுக்குறாங்க. இந்த இடம் இருக்குது இல்லையா, சப்ஜெக்ட் கை நீட்டுங்க. ஸோ இந்த இடம் வந்து மஸ்குலர் குட்டேனியஸ் நர்வ். இந்த இடம் இந்த சுண்டு விரலும் இந்த மோதிர விரலோட ஒரு பாதி, இந்த மோதிர விரலோட ஒரு பாதி வந்து அல்னார் நர்வ். இந்த பாதியிலேருந்து இந்த கட்ட விரலோட ஒரு பாதி வரைக்கும் மீடியன் நர்வ், இங்கே ரேடியல் நர்வ், இங்கே மஸ்குலர் குட்டேனியஸ் நர்வ். ஸோ அதனால தான் கையில் அவ்வளோ அருமையான தொடு உணர்ச்சி மற்றும் செயல் உணர்ச்சி. ஸோ இப்போ இந்த நரம்புகளை மட்டும் போட்டுக்காரு, அதான் இந்த கிரேஸ் அனாட்டமியோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சு. ஆன்டீரியர் ரேமஸ், பிரேக்கியல் பிளெக்ஸஸ், மஸ்குலர் குட்டேனியஸ்னா இங்கே பிரான்ச் வந்துடுது, ரேடியல் நர்வ், மீடியல் நர்வ், ரேடியல் நர்வ், மீடியல் நர்வ், அல்னார் நர்வ், இங்கே பிரான்ச் வந்துடுது. அல்னார் நர்வ் இந்த எல்போக்கு பின்னாடி போகுது, ரேடியல் நர்வ் நம்மளோட ஹியூமரஸை தாண்டி வருது, அப்புறம் இந்த ரேடியஸை சப்ளை பண்ணுது இந்த அல்னார் நர்வ். அதனால தான் நம்மளை இந்த அல்னார் நர்வை பால்பேட் பண்ண முடியும், அல்னார் நர்வை பால்பேட் பண்ண முடியும். இப்போ சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஓகே, மீடியல் நர்வை பால்பேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்க்கணுன்னா, இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்ம், இது ஃபோர் ஆர்ம், இது ஹேண்டு. ஸோ நமக்கு தெரியும் இந்த இடம் வந்து ரிஸ்ட்டு. ஸோ ஆன்டீரியர் ரேமஸ், ரேமஸ் எல்லாம் இந்த இடத்துல வருது, இந்த பகுதி பிரேக்கியல் ப்ளெக்ஸஸ், இங்கே மஸ்குலர் குட்டேனியஸ் நர்வ், ரேடியல் நர்வ் இப்படி ட்ரவர்ஸ் ஆகுது. ரேடியல் நர்வ் ஹியூமரஸ்க்கு பின்னாடி போகுது, இந்த டயக்ராம் ரேடியல் நர்வ் ஹியூமரஸ்க்கு பின்னாடி போகுது, அப்படியே இங்கே முன்னாடி வருது. அதனால தான் டெர்மட்டோமில் நம்ம ரேடியல் நர்வை எங்கே பார்க்குறோம், டெர்மட்டோமில் இந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா, இந்த இடத்துல பார்க்குறோம். இதுதான் நமக்கு கொசு எங்கே கடிக்குதுன்னு கரெக்டாக போய் நம்ம அடிக்கிறதுக்கு உதவுது, இந்த டெர்மட்டோம் தான். உன்னை எங்கே தொட்டால் எங்கே ஷாக் அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா ப்ரோக்ராமில் நமக்கு கொசு எங்கே கடித்தாலும் கை கரெக்டாக போய் பட்டாலும் அடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த டெர்மட்டோம் மூலியமாக தான். டெர்மட்டோம் இல்லைன்னா நமக்கு கொசு எங்கே கடிக்குதுன்னே தெரியாது. அதனால்தான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பெரிப்பிரல் நியூரோபதி, டயபெட்டிக் பெரிப்பிரல் நியூரோபதி இருக்கிறதுனால கால் கீழே வைக்கிறதே எனக்கு தெரியல சார், பஞ்சு மேலே வச்ச மாதிரி இருக்குது, மெத்தையில் வச்ச மாதிரி இருக்குது, தக 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 தகன்னு எரியுது, நைட்டில் தூக்கமே இல்லை, காலில் தண்ணி ஊற்றி ஊற்றி வந்து நான் தூங்குறேன், என்னால் தூங்கவே முடியல, பகலில் தூக்க தூக்கமாக வருது, சமைக்க முடியல, மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கையிலையும் கால்லையும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் பெரிப்பரல் நியூரோபதி வரும். ஸோ இப்போ நம்ம இந்த அல்னார் நர்வ் திக்கனிங் பற்றி நம்ம இப்போ பார்க்க. ஸோ இப்போ அல்னார் நர்வை நான் பால்பேட் பண்ண போகிறேன். சப்ஜெக்டை வந்து எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கேப்புலாவை ரிட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேப்புலாவை கொஞ்சம் ப்ரொட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இப்போது இந்த இந்த இடத்துக்கு பேர் வந்து அல்னா போன் வெளியே வருது, அந்த இடத்துல ஒரு கான்டைல் வருது, அந்த இடத்த நம்ம மெல்ல ஃப்ளெக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே ஒரு டிங்கிளிங் சென்சேஷன் தெரியும். இப்போ சப்ஜெக்டை கேட்போம், டிங்கிளிங் சென்சேஷன் இருக்கான்னு தெரியுதா, இந்த டக்குன்னு இந்த இடம்லாம் விறுவிறுவிறுன்னு இருக்கா. ஆ சரி, மாற்றி உங்க உங்கள் சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இந்த அல்னார் நர்வ் திக்கனிங்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே
தொழு நோய. தொழு நோய்னா என்னது? தொழு நோயினா என்னது? ஹான்சன்ஸ் டிசீஸ், லெப்ரசி அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் குஷ்டரோகம்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு குஷ்டரோகம் கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுனால ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னா, லெப்ரஸியை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் இதுதான் பாக்டீரியா, மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே தான் இந்த லெப்ரஸியை செய்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கண்டுபிடிச்சாருங்கிறதுனால ஹான்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அவர் தான் அந்த சயின்டிஸ்ட் பேர் ஹான்சன்ஸ் டிசீஸ். இதற்கும் இந்தியாவோட சிறப்புக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு வரலாறு சிறப்பு மிக்க நிகழ்ச்சி இருக்குது அப்படி. ஸோ உலகத்தையே திருப்பி பார்க்க செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான் தொழுநோயை மிகவும். இப்போ நம்ம கொரோனா வைரஸ்க்கு இவ்வளோ பயப்படுறோம், இதை விட அதிகமான கண்டேஜியஸ்னஸ் தொற்றுத்தன்மை கொண்டது தொழுநோய். அதனால தான் அதுக்கு பேரே தொழுநோய். தொட்டால் வந்துடும், இருமுனா வந்துடும், தும்பினா வந்துடும். அந்த மாதிரி ஆளில், அந்த மாதிரி நோயாளிகளை மிகவும் கவனமுடனும் மிகவும் ஒரு அன்புடனும் பார்த்தவங்க கிட்டத்தட்ட அந்த செயலுக்கு பிறகு தான் அவங்கள புனிதர்ன்ற பட்டமே கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவங்கள மதர் தெரேசா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோப்பில், அதாவது ரோமில், அதாவது வேட்டிக்கன் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம், உலகத்துக்கே கிறிஸ்துவ மதத்துக்கான ஒரு அடிப்படை தத்துவம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போப்பாண்டவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. புனிதர் அப்படின்னாலே செயின்ட் அப்படின்னு அர்த்தம். செயின்ட் வந்து இறைவன் அல்லது கடவுளுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய பெயர். அந்த பெயரை ஒரு மனிதருக்கு மிக நிறைய ஆண்டுகள் கழித்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மதர் தெரேசா அவங்களுக்கு தான். அவங்க இந்த விஷயத்தை எங்கே செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் செய்தாங்க. இந்தியாவில் எங்கே செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய கொல்கட்டா. கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட டீம் கேப்டன் யார்? விராட் கோலி. ஞாபகம் இருக்கா? ஸோ நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் நமக்கு புனிதரோட பெயர் ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த புனிதர் அந்த தொழுநோயை கண்டுபிடிச்சாங்க, அதாவது நிறைய ஹான்சன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க இதை நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கும் அல்நார்னோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? இவ்வளோ சொன்னீங்க, எங்கே எங்கே முடிச்சு போடுறீங்க அப்படின்னா, தொழுநோயை பார்த்தவுடன் கண்டறிவதற்கு அல்னார் நர்வ் திக்கனிங் ஒரு மிக பிரமாதமான ஒரு கருவியாக பார்க்கப்பட்டது. நோயாளியை தொட்டு பார்த்து அவங்களுக்கு அல்னார் நர்வ் வந்து திக்காக இருக்கா தின்னா இருக்கா, அல்னார் நர்வ் திக்காக இருந்ததுன்னா ஓகே ஓகே இவங்களுக்கு தொழுநோய் தான் வந்திருக்கு. ஆனால் மனிதர்கள் எப்படி தொழுநோயை கண்டுபிடிப்பாங்க? இங்கே எனக்கு வெள்ளையாக ஒரு படம் மாதிரி வந்திருக்கு சார், பயமாக இருக்குது, ஏதாவது தொழுநோயாக இருக்குமா, எனக்கு இங்கே தோல் வெள்ளையாயிட்டிருக்குது. ஆனால் தோல் வெள்ளையான இடத்துல அது சரங்காக இருக்குமா தொழுநோயாக இருக்குமான்னு எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, சரங்கில் அங்கே தொடு உணர்ச்சி இருக்கும். என்ன இருக்கும்? தொடு உணர்ச்சி இருக்கும். ஆனால் தொழுநோயில் தொடு உணர்ச்சியை இழந்து நிற்போம். அதனால தான் அல்னார் நர்வ் திக்கனிங், கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் திக்கனிங், எல்லா நரம்புகளும் திக்கன் ஆகிடும். ஏன்னா அந்த பாக்டீரியா அந்த நர்வில் உட்கார்ந்து, அந்த பாக்டீரியா பேர் மைக்ரோ பாக்டீரியம் லெப்பரே. டிபிஐ போன்றது மிகவும் கொடுமையான நோய். அந்த நோய் வந்தால் நிறைய பேர் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தேவாலயங்களுக்கு வெளியே கையை இப்படி வைத்து கொண்டு இருப்பார்கள், பார்த்துருக்கீங்களா? கையை வச்சுட்டு காப்பி அப்படி குடிப்பாங்க, அம்மா சாமி பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸோ இன்றைக்கி செக்மெண்ட்டுக்கான கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஓரியன்டேஷன் ஆஃப் தி தம், தம்பை தான் நம்ம வந்து கட்ட விரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரல் என்ன? கட்ட விரல், தம் அப்படின்னு சொல்கிறோம். தம் ரூல், தம் ரூல் அப்படின்னா இதுதான் ரூல், இப்படி தான் செய்யணும், இதை தான் செய்யணும், தம் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்ஸ் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துருப்பீங்க, இது போல் ஒரு சிம்பிள், ஓகே டன் செஞ்சிடறேன் ஐயா, நடந்தது முடிஞ்சது, தம்ஸ் அப். இல்லை நல்லா இல்லை, லைக் டிஸ்லைக் பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் லைக் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த லைக் பண்ணுறதுல என்ன பார்க்குறோம்? கட்ட விரலை பார்க்குறோம். ஸோ கட்ட விரல் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஏகலைவன் துரோணாச்சாரியாவுக்கு தன்னுடைய கட்ட விரலை வீசி வெட்டி எறிஞ்சார். ஏன்னா நீ என்னுடைய மாணவனாக இருந்தால் நீ என் முன்னாடி உட்கார்ந்து நீ இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக்கல, நீ எனக்கு குரு தட்சிணை கொடுக்கறதா இருந்தால் உன்னுடைய கட்ட விரலை எனக்கு காணிக்கையாக கொடுன்னு சொன்னோடனே ஏகலைவன் என்ன செய்தார்? தன்னுடைய கட்ட விரலை துண்டித்தார். அத்தனை வரலாறு சிறப்புமிக்க நிகழ்ச்சி இருக்குது கட்ட விரலுக்கு. ஸோ வரலாறை நல்லா ஸோ அந்த கட்ட விரலோட ஆக்ஷன் பயங்கரமான ஆக்ஷன். கட்ட விரல்லாம் இந்த 4 விரலுக்கு வேலையே இல்லை.
ஏன்னா இந்த கட்ட விரல் ஏகப்பட்ட ஆக்ஷன். இந்த விரல் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன் பண்ணும், எக்ஸ்டென்ஷன் பண்ணும், அடாக்ஷன் பண்ணும், அடாக்ஷன் பண்ணும். ஆனால் இந்த கட்ட விரல் இதோடு இணைப்பது தான் வேறு எந்த விரலையும் தன்னுடைய எல்லா விரலையும் தொடும் பொழுது ஆக்ஷன் ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த கட்ட விரலை தொடும் பொழுது மட்டும்தான் செயல் ஆரம்பிக்கிறது. நம்ம எந்த ஒரு செயல், ஒரு கைப்பிடியை பிடிக்கணும், ஒரு தூக்குச்சட்டியை பிடிக்கணும், ஏதாவது வரையணும், ஓவியம் வரையணும், எழுதணும், எதுக்கு வேணாலும் நம்மளுடைய கட்ட விரல் மிகவும் பயன்படுது. அதனால தான் மூளையில் கை பிரதானமான ஏரியாவை எடுத்துக்கிட்டாலும் அந்த கையிலேயே மிக அதிகமான இடத்தை எடுத்துக்கொள்வது நம்மளுடைய கட்ட விரல். என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம கட்ட விரலில் அப்படி காட்டுறோம் இல்லையா. ஸோ அந்த கட்ட விரல். ஸோ இன்றைக்கோட பதிவு இதோட நிறைவு செய்கிறது. நீங்கள் ரொம்ப ஆவலுடன் கேட்குற வரி இது ஒன்று தான். அப்பர் லிம்போட நிறைவு நம்ம செய்கிறோம். ஸோ உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அசைன்மெண்ட்டும் கொடுத்துட்றேன். ஃபிகர் நம்பர் 7.17 நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிகர் நம்பர் 7.19 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம், அப்பர் லிம்ப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. சரியா, அப்பர் லிம்ப் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இந்த கிளாவிக்கல் போன், இந்த ஃபீமேல் லேடிஸ்க்கே ரொம்ப பிடிச்ச எலும்பு அந்த கிளாவிக்கல் தான். ஏன்னா செயின் அது மேலே தான் உட்காருது. கல்யாணம் பண்ணும்போதே கேட்குறாங்களே எவ்வளோ போடுவீங்க, ரெண்டு கல்லை தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு கல்ல தூக்கி போடுறேன், 5 பவுன் போடுறேன், 10 பவுன் போடுறேன், 20 பவுன் போடுறேன். ரேட் பேசுகிறவங்களுக்கு எல்லாரையும் கல்ல தூக்கி போடுங்க. ஸோ அந்த என்ன போடுவீங்க, அந்த செயினை எங்கே வளைவாக நிற்கும் அந்த கிளாவிக்கல் போன் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கேப்புலா போன் நம்ம பார்க்கலாம். ஹியூமரஸ் ஹாக்கி ஸ்டிக் மாதிரி இருக்கும், ஹியூமரஸ் அந்த எலும்பை பற்றி பார்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்டெனோ கிளாவிக்குலர் ஜாயிண்ட்டு, இந்த அக்ரோமியன் ஜாயிண்ட்டு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறையா கிளாஸில். பந்துக்கு என்ன புட்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அதை நம்ம பார்க்குறோம். அந்த ரொட்டேட்டர் கஃப் நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த பவுலர்ஸ்க்கெல்லாம் காயத்தின் காரணமாக ஷிக்கர் தவான் அவர்கள் 2 மேட்ச்கள் ஆடப்போவதில்லை, அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கும் ஒருத்தவங்களும் சும்மா டெமி பீஸாக போய் உட்கார வைப்பாங்க. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வீரர்களுக்கு இடமே கிடைக்கிறது இல்லை எப்போவுமே இல்லையா, அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அவங்களுக்கு ஏதாவது காயம்னா நமக்கு அங்கே ஸ்டெப்னியாக நம்ம போகலாம். ஸோ இந்த காயம் நிறைய பவுலர்ஸ்க்கெல்லாம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கெல்லாம் நிறைய இந்த இன்ஜுரி ஆகிறத நம்ம பார்க்கலாம். ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அதில் கொஞ்சம் கிளினிக்கல் அனாட்டமி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இத்துடன் நம்ம நிறைவு செய்வோம். நாளைக்கு திரும்பவும் அப்பர் லிம்பை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.